அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் தினமும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்ச்சியிலே சந்தித்து வருகிறோம். இன்று ஒரு குறள் பார்ப்போமா? திருவள்ளுவர் வாழ்க்கையை மிகவும் நேசிக்கிறவர். மனிதன் வாழ பிறந்தவன், அவன் சிறந்த முறையிலே வாழ வேண்டும், நல்ல முறையிலே வாழ வேண்டும். தக்க வயதிலே திருமணம் செய்து கொண்டு நல்ல தொழிலை செய்து பொருள் ஈட்டி தானும் சிறப்பாக வாழ்ந்து மற்றவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவனாக வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையை இல்லற வாழ்க்கை என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அந்த இல்லற வாழ்க்கை தான் உலக வாழ்க்கையிலே மிக உயர்ந்த வாழ்க்கை என்று சொல்லுகிறார். அந்த இல்லற வாழ்க்கை தான் அற வாழ்க்கை. நேரம் அதுக்குள்ளேயே அறம் இருக்குது பாருங்கள். இல்லறம்ன்றதுலேயே அறம் இருக்குது. அறம் என்று சொல்லப்படுவதே இல்லற வாழ்க்கை தான்றார். அப்போ கணவனும் மனைவியுமாக வாழ்கின்ற அந்த வாழ்க்கை மிகச்சிறந்த வாழ்க்கை. அப்போ துறவு வாழ்க்கையை அவர் விரும்புவதில்லை, மதிக்கிறார். அது வேற. எல்லா காலத்திலும் துறவிகள் இருப்பார்கள். எல்லா சமயங்களிலும் அந்த சமயத்தை பரப்பக்கூடிய ஆண்டவர்கள் துறவிகள் இருப்பார்கள். அவருக்கு ஒரு மரியாதை உண்டு. ஆனால் உலக வாழ்க்கை இயங்க வேண்டுமானால் குடும்ப வாழ்க்கை தான் சிறந்தது. இன்னும் சொல்ல போனால் அந்த துறவிகளுடைய மடங்களுக்கு மடாலயங்களுக்கெல்லாம் அந்த குடும்ப வாழ்க்கைகள்லாம் நிதி கொடுக்குறான். எனவே இதுதான் உயர்ந்தது. அதிலேயே அவர்கள் திருமணமாகி குழந்தைகளை பெறுவார்கள். அந்த குழந்தைகள் உலக செல்வங்களிலேயே மிக உயர்ந்த செல்வம் குழந்தை செல்வம், மக்கள் செல்வம், மக்கள் பேறு அப்படின்றார். நல்ல குழந்தைகளை பெறுவது என்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய பேறு, மிகப்பெரிய நன்மை அளிக்கக்கூடியது. என்ன குழந்தை செல்வது? குழந்தை பெறுறதுக்காக எத்தனை பேர் எத்தனை கோயிலுக்கு போகிறான், எத்தனை குளத்தில் முழுகிறான், எவ்வளோ கால்நடையாக இருக்கிறான், எவ்வளோ விரதம் இருக்கிறான். இப்போல்லாம் நவீன முறையில் ஏராளமான விஞ்ஞான வளர்ச்சி வந்துடுது. சோதனை குழாய் மூலமே குழந்தை பெற்றுக்கொள்ளலாம், அந்த அளவுக்கு வந்துடுது. அப்போனா ஏன் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறான்? குழந்தை பெறுவது என்பது அவ்வளவு முக்கியமானது என்பதற்காக தான் நவீன விஞ்ஞான முறையிலே ஒரு பெண்ணினுடைய கருப்பை சரியாக இயங்கவில்லை என்றால், அது குழந்தை பெறக்கூடிய தகுதி இல்லை என்றால், கவலைப்படாதே, நாம் செயற்கை கருத்தரிப்பின் மூலமாக குழந்தையை பெற்று விடலாம். ஆக எப்படி இருந்தாலும் குழந்தையை நாம் பெற வேண்டும். ஏன்? அதுதான் வாழ்க்கையில் மிக உயர்ந்த ஒரு மதிப்பையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடியது. 3000 ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவர் அதனுடைய அருமை பெருமைகளை உணர்ந்து புகழ்கிறார். குழந்தைகள் இல்லாத ஒரு வீடு அது ஒரு பாலைவனமாக, பெரிய மாளிகையாக இருந்தாலும் கூட குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடி பல பொருள்களை எல்லாம் எடுத்து எரிந்து உடைத்து அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு அழுதுகிட்டு மறுபடியும் எடுத்து அழைத்து அந்த குழந்தையினுடைய அழுகையை நீக்கி அதுக்கு தின்பண்டங்களை கொடுத்து உபசரித்து, அந்த காட்சி எவ்வளோ இனிமையான ஒரு அருமையான காட்சி அது. அந்த குழந்தையை பற்றி பாடாத கவிஞர்கள் உண்டா? குழந்தையை பற்றி எழுதாத இலக்கியவாதிகள் உண்டா? வள்ளுவர் அதை பற்றி சொல்லும் பொழுது குழந்தையாகவே மாறிடுறார். அப்படியே ரசிக்கிறார் அந்த குழந்தையினுடைய அழகில், அந்த குழந்தையினுடைய செயல்பாடுகளிலே தன்னை மறந்து மெய்மறந்து ரசிக்கிறார் வள்ளுவர். ரசிப்பதோடு நமக்கும் அந்த அவர் பெற்ற அனுபவத்தை நமக்கும் இலக்கியத்தின் மூலமாக தருகிறார். பலவித ஓசைகள் இருக்குது. பாத்திரத்தை தட்டுற ஓசை இருக்குது, மண்பானையை தட்டக்கூடிய செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தொழிலாளிகள் தட்டக்கூடிய ஓசை இருக்குது, ரயில் ஓடுகிறது அது ஒரு ஓசை, காற்றடிக்கும் போது மரங்கள் எல்லாம் ஒன்று அலையுது அது ஒரு ஓசை, கடல் அலை வீசுகிறது அது ஒரு ஓசை, ஒரு பெண் இனிமையாக பாடுகிறாள் அது காதிலே வந்து நம்ம விழுகிறது அது ஒரு ஓசை, ஒருவர் வீணையை ஒரு பெண் அழகாக வாசிக்கிறாள் அந்த வீணை இசை நம்முடைய உள்ளத்தை கவர்கிறது அது ஒரு இசை. உலகத்தில் பல்வேறு வாத்தியங்கள் பல்வேறு இசைக்கருவிகள் இருக்கின்றன. பல்வேறு ஆண்கள் பெண்கள் போன்றவர்களெல்லாம் இனிமையான குரலிலே பட்டியம் சௌந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன்,
ஜேசுதாஸ்லாம் பாடலாம், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடலாம், எப்போ எவ்வளவு இனிமையாக இருக்குது கேட்குறதுக்கு. பி சுசீலாமா பாடினாங்கன்னா எவ்வளவு இனிமையாக இருக்குது அந்த பாடல்களை கேட்குறதுக்கு. இதெல்லாம் ஒரு பேரின்பம். இசைக்கு மயங்காதவன் இப்போ அவ்வளோ பெரிய விலங்கு, பெரிய விலங்கு யானை, காட்டில் இருக்கிற விலங்குகளே ரொம்ப பெருசு அதுதான், அந்த யானையே இசைக்கு மயங்குதுன்னு இப்போ புறநாட்டு புலம் ஒருத்தன் எழுதியிருக்கிறான். மதம் பிடிச்ச யானையே இசைக்கு மயங்குதுன்றான். இப்போ யானையே இசைக்கு மயங்குதுன்னா இசைக்கு மயங்காமல் திருவள்ளுவர் சொல்கிறார் கெட்டது போயான்றார். எப்படி அந்த இசை கிடக்குது போ, புல்லாங்குழல் மாலின்னா புகழ்பெற்றவர் அவர் புல்லாங்குழல் வாசிக்கிறதுல. இந்த குழல், குழல்னா புல்லாங்குழல், மூங்கில் தயார் செய்யக்கூடிய ஒரு இசைக்கருவி. அதில் துளைகள் போட்டிருக்கோம், அதை உதட்டில் வச்சு அந்த காற்றின் மூலமாக ஏழு துளைகள் போட்டிருக்கோம். அந்த ஏழு துளையும் ஏழு வகையான இசைகளை அவர் வெளிப்படுத்துவார்கள். அவ்வளோ இசை புல்லாங்குழல். இப்போ வீணை வள்ளுவர் காலத்தில் யாழ், அந்த யாழ் இசை அவ்வளோ இனிமையாக இருக்கும். வீணையினுடைய வீணை நரம்புகளை மீட்டினால் அந்த இசை. இப்போ வயலின் வந்திருக்கு, இந்த வயலின் இசை மிக அருமையான இசை. இப்போ குழல், வயலின், வீணை, யாழ் இதெல்லாம் இனிமையானதுன்னு சொன்னால் ஆனால் போல பைத்தியக்காரா, உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா? ஆயிடுச்சுங்க. குழந்தைகள் இருக்கிறாளா? இருக்குதுங்க. அந்த குழந்தைங்க பேசுறது நீ கேட்டிருக்கிறியா? கேட்டிருக்கிறேங்க. போ உன்னதில் போய் கேள், போ. குழந்தைகள் குதலை குதலையாக பேசுவான், குதலையாக பேசுனா குளறி குளறி பேசுவாங்க குழந்தைகள். நம்ம மாதிரி திருத்தமாக பேச மாட்டாங்க, நம்ம மாதிரி திருத்தமாக குழந்தைகள் பேச மாட்டாங்க. ஆனால் அந்த குதலை மொழி இருக்குது பாருங்கள், குழறி பேசக்கூடிய சொற்கள், தெளிவற்ற அந்த சொற்கள், அது காதுக்கு எவ்வளோ இனிமையானது தெரியுமா? அந்த குழந்தை அந்த நாக்கை சுழட்டி வாயை கோவணையாக வச்சுக்கிட்டு வாயை திருப்பிக்கிட்டு அது சொல்லக்கூடியது எவ்வளவு இனிமையாக இருந்தது அந்த அந்த வார்த்தைகளை கேட்கலாம். அந்த குழந்தைகள் பேசுகிறாட இன்னொரு சொல்லு, இன்னொரு சொல்லு கேட்டு கேட்டு தாயும் தந்தையும் உற்றாரும் உறவினரும் நண்பர்களும் அந்த குழந்தைகளை பேச வச்சு ரசிக்கிறதுல எவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க. இதெல்லாம் வள்ளுவர் பார்த்துருக்கிறார். அவருக்கும் குழந்தைகள் பிறந்திருக்கும், இந்த குழந்தைகளோட கொஞ்சம் விளையாடி இருப்பார். அதனால தான் சொல்கிறார், அவர்கிட்ட சொல்லலாம், ஆஹா என்னங்க புல்லாங்குழல் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது, அந்த யாழிசை எவ்வளோ இனிமையாக இருக்கிறது. அட போட அறிவு கட்டவனே, இந்த குழந்தையினுடைய குழறி குழறி பேசுகிறதே, இந்த சொற்களின் ஓசைக்கு முன்னால் உன் குழலும் யாழும் நிற்காது. குழலிசையும் யாழிசையும் சிறந்திருக்கிறது என்று சொல்லக்கூடியவன் குழந்தைகளினுடைய மழலை சொற்களை கேட்காதவனாக இருப்பான் அப்படின்றார் வள்ளுவர். குழலிசையையும் யாழிசையையும் உயர்வாக பேசுகின்றவனை பார்த்து நீ குழந்தைகளினுடைய மழலை சொல்லை கேட்காதவன், அதனால்தான் குழலிசை உயர்ந்தது யாழிசை உயர்ந்தது என்று பீத்துகிறாய். குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேடாதவர். தங்களுடைய குழந்தைகளினுடைய குதலை மொழி சொற்களை, திருந்தாத உளறி பேசக்கூடிய அந்த சொற்களை, அந்த இனிமையான சொற்களை கேட்காதவர்தான் குழலிசை இனிமையானது யாழிசை இனிமையானது சொல்லுவார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? உலகத்திலேயே மிகவும் இனிமையானது குழந்தைகள் குளறி குளறி பேசக்கூடிய மழலை சொற்கள். அதற்கு இனிமையான இசை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதான் வள்ளுவர் வாழ்க்கையை எவ்வளவு அனுபவிக்கிறார் பாருங்க, அதாங்க இலக்கியம். இலக்கியம் படிப்பதனுடைய நோக்கம் என்ன? மனித வாழ்க்கையில் நாம் பெற முடியாத இன்பத்தை எல்லாம் பெறலாம். இப்போ நம்ம நேரில் குழந்தை இல்லை, அந்த குழந்தை குழலை மொழி குதிரை மொழியை பேசக்கூடிய அந்த சொற்களை நாம் இப்போ கேட்கல, ஆனால் இந்த குரல் நம் கண் முன்னால் கேட்க வைக்கிறது. அதை வாசிக்கிற பொழுது, அதை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த இன்பம் நமக்கு கிடைக்கிறது. அதுதான் இலக்கியவாதியினுடைய வெற்றி. வள்ளுவன் எந்த பொருளை தொடாமல் இருக்கிறான்? வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் ஒரு முழுமையாக்கிய நூல் தான் திருக்குறள். குழலினிது யாழினிது என்ப
குழல் ஓசை இனிமையா, குழல் இசை இனிமையானது, யாழின் இசை இனிமையானது என்று கூறுகிறவர்கள் தங்களுடைய குழந்தைகளின் மழலை சொற்களை கேட்காதவர்கள். அப்படின்னா குழல் இசையும் யாழ் இசையும் வள்ளுவர் பழிக்கிறாருன்னு பொருளா? இல்லை, அதெல்லாம் உயர்ந்தது தான். ஆனால் அவைகள் எல்லாவிடையும் தன்னுடைய குழந்தைகள் பேசக்கூடிய மழலை சொல் தாண்டா இனிமையானது என்றார். மீண்டும் குரலை பார்ப்போமா? குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். என் அருமையான தேவதை தொலைக்காட்சி நண்பர்களே, மீண்டும் நாம் நாளைக்கு இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.